ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிம்ல கருவேப்பிலை பணியாரம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இன்னும் சில டிஃப்ரெண்டான பணியார வகைகள்லாம் வீடியோஸ் முன்னாடியே போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜார்ல 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் கொஞ்சமாக இந்த மாதிரி இட்லி மாவு, நல்லா கெட்டியாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இட்லி மாவு எடுத்து நம்ம அரைச்ச கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கை, நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கை, தேங்காய் கீற்று குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக ஆக்கி அதை கொஞ்சம் நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு முந்திரி 10-12 அந்த மாதிரி 2 உடஞ்சி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேன்ல 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 பச்சை மிளகாய், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சை மாவுல சேர்த்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சாச்சு. இது வச்ச உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்த உடனே மாவு சேர்த்துணும். தோசைக்கல்லாம் சூடியறதுக்காக வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணாமல் உடனடியாக நம்ம ஆயிலையும் மாவையும் இதில் சேர்த்துணும். எல்லா குழியிலையுமே நம்ம வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கணும். நம்ம கத்தியை இதில் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சைடில் வச்ச உடனே மூவ் ஆனது அப்படின்னா உடனே திருப்பி விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு டைம் கொடுத்து அப்புறமா திருப்பி விடணும். ரெண்டு பக்கம் இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம இந்த குச்சியை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். இந்த குச்சி ஆக்சுவலாக வந்து குழாய் பொட்டில் உள்ள குச்சி. நம்ம வேறு ஏதாவது குச்சி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது குல்ஃபி ஸ்டிக் பொட்டில் இருக்கலாம், அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சூப்பரான கருவேப்பிலை பணியாரம் ரெடி. இந்த பணியாரத்துக்கு காரமான பெருங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பெருங்காய சட்னி ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்க ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், மேட்ச் பண்ணி சாப்பிடுங்க, ரெண்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.